நான் திரும்ப சொல்கிறேன், ஆபரேஷன்ல உள்ள பிரச்சனை ஆபரேஷன் செஞ்சவர் தான் பிரச்சனை. குருவானில் பிரச்சனை இல்லை, குருவானை கையில் எடுத்த நம்மகிட்ட தான் பிரச்சனை. நாம் படிக்கலை, நாம் நடித்தோம், நாம் நடிக்கிறோம். குருவானில் படிக்கணும் என்ற தேவை நமக்கு வரல. இது ஆட்சியை உருவாக்கிச்சா இல்லையா? சின்ன பிள்ளையும் சொல்லணும், ஆமா ரசூலுல்லா வரப்போக்கில் மக்கால கூட ஒண்ணு இல்ல, ஊரை விட்டு விரட்டினாங்க. ஆனா உமர் பின் கத்தா உலகத்துல மூணுல ரெண்டு ஆட்சி பண்ணினாங்க. எப்படி? அவங்க எந்த பல்கலைக்கழகத்துல போய் படிச்சாங்க? எப்படி அவர்களால் முடியுது? அல்லாஹ் உலகத்தை திறந்து கொடுத்தான், கையில உலகத்தை திறந்து கொடுத்தான். துனியா ஏக, அதாவது இறைவனுடைய வேதம் இந்த மண்ணுக்கு வந்த பிறகு 23 ஆண்டுகள் இந்த மண்ணு மாறிச்சு, மனிதர்கள் புனிதர்களாக மாறினார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதை நான் சொல்லுகிறேன், ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை அடக்கலாகமாண்டான். நான் நிறைய பேரோட பழகிருக்கிறேன். என் ஆஃபீஸில் வந்து நான் அமைதியாக கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற நேரம், இவர் அமைதியான மனுஷன்டா இல்லை. ஏன்டா ஆஃபீஸில் உள்ள யாரும் என்ன நோய்க்க மாட்டாங்க, என்கிட்ட அனுமதி கேட்டு வேலை செய்வாங்க. அப்போ என்ன யாரும் கோபப்படுத்தாத நேரம், ஓ இவர் அமைதியானவர்னு பார்த்தா அது அமைதி அல்ல. கோபப்படுத்துற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கி, மானபங்கப்படுத்துற மாதிரி ஒரு சூழல் உண்டாக்கி, அப்படி ஒரு சூழல்ல அப்ப ஏன் அமைதி எப்ப வருகுதோ அதான் அமைதி, அதான் அமைதி, அதான் பொறுமை. பொறுமை என்றால் எந்த பிரச்சனையும் இல்லாத நேரம் சும்மா இருந்தவ பார்த்து என்ன பொறுமை, அது பொறுமை இல்லை. அந்த மாதிரி பிரச்சனை வரணும். அல்லாஹ் நிரூபிக்கிறான் பாருங்க, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு மாறியிருந்தாங்கண்டா, கோபத்தின் உச்சத்தில் நின்றவங்க இவங்க கோபப்பட மாட்டாங்களான்னு கேட்கிற அளவுக்கு மாறிச்சு. நான் சுருக்கமாக உண்டை சொல்லி முடிக்கிறேன். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனசில் கல்புள்ள ஆழமாக இருந்த அவங்க மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, ஜன்னாவில் ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, அவ்வளோ இறக்கம். ரெண்டு வகையில், ஒன்று அவருடைய ரொம்ப நெருக்கமான நண்பர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹா, அவர் மகள் ஆயிஷா நாயகி. ஆயிஷா நாயகி அவ்வளோ திறமை, அவ்வளோ அற்புதம், அற்புதமாக ரசூலுல்லாஹ்வோட வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு பிடிச்சி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு வாக்களிச்ச ஜன்னாவுடைய மனைவி ஆயிஷா நாயகி. கொஞ்சம் பாருங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சரியா போய் எங்க பிரச்சனை வருது தெரியுமா? ஆயிஷா நாயை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சஃபான் பின் முஅத்தல் என்ற ஒரு தோழரோட சேர்த்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சாதாரண பள்ளிவாசல் தலைவருடைய மனைவி, அவரும் வைஃபும் டிவோர்ஸ் பண்ற லெவல்ல இருந்தாலும் அவர் தலைவர் மனைவிக்கு ஏதாவது யாராவது சொன்னா ஓங்கி படார் நிறைவர் வேகமா வந்துருவாரு. ஏன்னா அவர் மானம் ஊர் முழுக்க போயிடும். ஒரு மாசமா அல்லாஹ் சோதித்தான் ரசூலுல்லாஹ். பனு முஸ்தலக் போர் போயிட்டு வர போலதான் நடந்துச்சு, சம்பவத்தை சொல்றதுக்கு ஜும்மா இடம் தராது. அந்த சஃபான் பின் முஅத்தல் ரழியல்லாஹு ஆயிஷா நாயகி தொடர்பு இருக்கேன்னு பேசின உடனே ஒரு மாசமா வகை இல்லை. பெருமான ஒரு மாசமா என்ன பண்ணினாங்க தெரியுமா? சின்ன சின்ன சஹாபாக்கள், ஆயிஷா நாயகி மாதிரி வயசு உள்ள சஹாபாக்கள்கிட்ட போனாங்க. தான் வளர்த்த புள்ள செய்தி ரழியல்லாஹு வளர்த்த புள்ள இஸ்லாத்துல இல்ல, அதான் வளர்த்தாங்க ரசூல்ல. அவருக்கு ஒரு புள்ள கிடைச்சு உசாமா. போய் கேட்கறேன், உசாமா ஆயிஷா எப்படி, என் வைஃப் எப்படி? அந்த வயசுல உள்ள உங்கள்கிட்ட வீட்டுக்கு வேலை செய்ய வருவாங்க, பரீரா பரீரா எழுதுறான்னு கேட்கறாங்க, எப்படி ஆயிஷா? அலி பின் அபி தாலிப் போய் கேட்கறாங்க, எப்படி? ஏனெண்டா வகை வராம ரசூலுக்கு பேசல. என்ன என்ன பேசுறது? நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாய்க்கு வந்தது மனசுக்கு நினைக்கிறது ஒரு முஸ்லீமுக்கு பேசல. தெரியாட்டி தெரியா தெரியும் என்றால் தெரிஞ்ச அளவு எதுவும் பேசக்கூடாது. நான் சுருக்கமா முடிக்கிறேன். ஒரு நாள் ஆயிஷா நாய்க்கு ஒரு மாசம் ஆகுது இது நடந்து, யுத்தம் முடிஞ்சு வீட்டில் இருக்கிறாங்க. ஆயிஷா நாய்க்கு ஒன்றுமே தெரியாது. யோசிச்சு பாருங்க, எப்படி அரபு நாட்டு பெண்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, ரோட்டு வழியில சுத்துவாங்க. இஸ்லாம் வந்த பிறகு வலா தபருஜின தபருஜில் ஜாஹிலியத்தில் உலா, ஜாஹிலியத்து பெண்கள் நடக்கிற மாதிரி நடக்காதுங்கன்னு இஸ்லாம் போட்ட உடனே வீட்டுக்குள்ள உள்ள பெண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அந்த காலத்தில் அவங்க வெளியே போகணும்டா, இயற்கை தேவையை நிறைவேற்ற டொய்லெட் போகணும்டா, இருட்டாகணும், மதியனா விட்டு வேறு ரொம்ப தூரம் நடக்கணும். ஏண்டா அப்போதான் ஆயிஷா நாய்க்கு சொல்கிறாங்க, அந்த காலத்தில் எங்களோட வீட்டோட கழிவறை இல்லை, நாங்கள் ரொம்ப தூரம் போகும். அப்போ எங்கள் வீட்டுக்கு சில பெண்கள் வருவாங்க, நான் அவங்களோட தான் போவோம். உம்மு மிஸ்டர் ரலியன் வந்தாங்க, கேட்டாங்க போகணுமாமா இயற்கை? ஆமாண்ட, நாங்கள் ரெண்டு பேரும் போகணும். அன்றைக்கு கடுமையான கூதல், அதனால் அவங்க கம்பளியை போத்திருந்தாங்க, ஊழ் பெரிய கொட்டுன்னு. ஒரு பொம்பளை தன் வாய் நுனியில் ஒன்றை வச்சுட்டு ஏதாவது சொல்லணும் என்று இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி உம்மு மிஸ்டர் ரலியன் அந்த கம்பளியை போத்துட்டு போப்பல கால் மாட்டுது கம்பளிக்கு, தடுக்கி உள பார்க்குறாங்க. உங்களையும் சஃபான் சேர்த்து பேசுறாங்க, அப்படியே உடைஞ்சிட்டாங்க.
முடிஞ்சு வீட்டுக்கு வந்த ரசூலுல்லா வரும் வரைக்கும் நின்று ஆயிஷா நாய் சொல்றாங்க, அவங்க அப்படியே ஒரு படம் மாதிரி காட்டுறாங்க, யார் ரசூலுல்லா எங்க உமா வீட்டு கொஞ்சம் நீ விடுறீங்களான்னு கேட்கறேன், வேற எந்த வார்த்தையும் பேச. ஒரு மாசமா ஆயிஷா நாய்ட்டு வந்த ரசூலுல்லா ஒரு வார்த்தை கூட சொல்லையும் இல்லை, இப்படி பேசுறாங்க. உமா வீட்டுக்கு போறாங்க, அடுத்த நாள் அடுத்த நாள் ரசூலுல்லா பகல் நேரம் வராங்க, ஆயிஷா நாய் படம் பிடிச்சி காட்டுறாங்க. எங்க வீட்டுல உமா வாப்பவங்க இருந்தாங்க, அப்பதான் ஒரு அன்சாரி பொம்பளை புள்ள வந்தான், என் ஃப்ரெண்ட் சின்ன வயசு, அவ வந்து கேட்டா என்னமான்னு கேட்டா அவ அழுதா நான் அழுதேன், என் அழுகையை பார்த்து அவ அழுதா, அவ அழுகையை பார்த்து நான் அழுதேன், எங்க ரெண்டு பேருக்குள்ள பேச்சே நடக்கல, அழுது மாறி மாறி அழுகிறோம். ரசூலுல்லா வீட்டுக்குள்ள வந்தாங்க, நடந்த சம்பவத்தை பாருங்க. வீட்டுக்குள்ள வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்க, உட்கார்ந்து ஆயிஷா ரதியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா வகை வரல, இப்படி ஒரு நேர்மையா பேச ஏழுமான்னு யோசிச்சு பாருங்க. அதுக்குதான் நான் சொல்றேன், குர்ஆன் எப்படி மாத்திருந்துச்சு பாருங்க. ஆயிஷா ஏதாவது பிழைகள் செஞ்சிருந்தா அல்லாவோட மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் மன்னிப்பாங்க. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். ரசூலுல்லா எப்படி பேசுறாங்க ஆரம்பத்தில், ஆயிஷா நீங்க ஒண்ணே இல்ல, ரெண்டாவது வார்த்தை சொல்றாங்க, நீங்கள் எதுவுமே செய்யாட்டி எந்த பிழையும் நடக்காட்டி ஆயிஷா அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்தும். சுபஹானல்லாஹ், அந்த ஒரு மாசமா ரசூலுல்லா பட்ட வேதனை எப்படி என்பதை நீங்க புகாரியை பிறட்டினீங்கன்னா நீங்க அழுவீங்க, அவ்வளவு வேதனை பட்டாங்க. ஏன்னா அவங்கள பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எட்டு பேர் தான், ஒன்பது பேர் தான் பேசுறாங்க. அந்த ஒன்பது பேரும் காதுக்கு வந்து உங்க வைஃப் இப்படி இப்படி என்றா, அது குத்தினா, அவர் தலைவரா இருந்தா, எப்படி இருக்கும் அந்த வேதனை. ஆயிஷா அல்லாஹ் மன்னிப்பானு. இப்ப ஆயிஷா நாய் டர்ன் பேச ஆரம்பிக்கிறாங்க, ஆயிஷா நாய் உமா சொல்லுங்களேன். அந்த உமாவை கொஞ்சம் பாருங்க, உம்மர் உமான்றது எல்லாம் வேண்டாம், சத்தியம். ஆயிஷா அல்லாஹ் மீது ஆணையா, எனக்கு எதுவுமே தெரியாதே ஆயிஷா, நான் என்ன சொல்ல. அந்த ஹதீஸ் புகாரில் வர செய்தி எப்படி வருது தெரியுமா, நான் அழுதேன் அழுதேன் அழுதேன், ரெண்டு இரவுகள் ஒரு பகல் அழுதுட்டேன், அதாவது ரெண்டு பகல் ஒரு இரவு அழுதுருந்துக்கிறேன், என் ஈரல் வெடிக்க பார்க்குது, அவ்வளோ நான் அழுதுட்டேன். அந்த உமா பார்த்துட்டு நிற்கிறாங்க, அப்போ என்ன சொல்லலாம், யாரை சொல்லலாம், என் மகளை தெரியாத ஒரு பத்தினி, உங்கள் வாப்பா யாரு, பின்னாடி நீங்கள் எப்பயும் அபூபக்கரும் நானும் அபூபக்கரும் நானும் அவங்க வாப்பா தானே, அந்த புள்ள தப்பு பண்ணுமா, யாரை சொல்லலாம், இப்படி பேசலாம். மகள் வேதனையில் துடிக்கிற நேரம் தெரியாட்டி பேசக்கூடாது சொல்கிறாங்க, எனக்கு எதுவும் தெரியாதம்மான்ட்டாங்க. ஆயிஷா நாங்கள் திரும்புகிறாங்க வாப்பா பக்கத்து, வாப்பா என்னை பற்றி ரசூலுக்கு சொல்லுங்களேன்றாங்க. எவன் மீது என் கரத், அதாவது என்னுடைய ஆன்மா யார் கரத்தில் இருக்கிறது அவன் மீது ஆணையாக ஆயிஷா, நான் என்ன சொல்ல, எனக்கு எதுவுமே தெரியாதுன்றாங்க. ஆயிஷா நாய் ரசூல்லா அப்பா திரும்புகிறாங்க, யார் ரசூலல்லா நான் தூய்மையானவள் என்று உங்களுக்கு சொன்னார், நீங்கள் நம்ப மாட்டீர்கள், மக்கள் எதை சொன்னார்களோ அது காதால் போய் உங்கள் கல்வில ஆழ பதிஞ்சிட்டு, நான் எதுவுமே செய்யவில்லை என்று நான் சொன்னால் நீங்கள் நம்ப போவதில்லை யார் ரசூலல்லா, எனக்கும் உங்களுக்கும் உள்ள இந்த விஷயம் பதிமூணு வயசு ஆயிஷா சொல்றாங்க அதே வார்த்தை, யார் சொல்லலா அல்லாஹ் நான் நல்லவள் என்று நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், யார் நீங்க நம்ப மாட்டீங்க சொல்லி போட்டு ஆயிஷா நாங்க சொல்றாங்க, வல்லாஹி உட்கார்ந்தவர் எழும்பவும் இல்லை, கதவை திறந்துட்டு யாரும் வெளியே போகல. அரபு வரலாறு படிக்கிறேன் வல்லா, எனக்கு இது என்ன நடந்திருக்கு, நீங்க அரபுகளோட அரபுகளை பத்தி படிச்சால் உங்களுக்கு புரியும். அரபுகள் யாரு, அவர்களை மாறி அரபி அஜமி பார்க்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நாங்க மட்டும்தான் பேசுவோம், அப்படி பிரிச்சா என்ன பேசணும், அரபி அரபி நெஞ்சில தட்டணும். ஆயிஷா நாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் அடுத்த பக்கம் பிறண்டேன், எனக்கு இதுக்கு மேல யார் முகமும் பார்க்க விருப்பம் இல்லை, நான் அப்படியே அடுத்த பக்கம் பிறண்டேன், இதுக்கு மேல நான் பேச மாட்டேன், எங்க அம்மா பேசுங்கன்றாங்க, நான் அடுத்த பக்கம் திருப்பிட்டேன், நான் எப்படி என்னை பத்தி பேசுறதுக்கு மேல அடுத்த பக்கம் திரும்பினேன். பெருமானாருடைய நெத்தியில வேர்வை வடி ஆரம்பிச்சு, கடும் கூதல், கடும் கூதல்ல வெத்து வெட்டி நெத்தியில வேர்வை வந்த என்ன அர்த்தம், வஹி வரும்போது ரசூலுல்லா சிரித்தார்கள், ஆயிஷா அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்திட்டார், வஹி வருவது. ஆயிஷா ஒரு வார்த்தை சொன்னாங்க, குர்ஆனில் பேசும் அளவுக்கு பெரிய பெண் அல்லனா, அவங்க என்ன நினைச்சிருக்கணும், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து பத்தி பேசினா ஆயிஷா வரணும், பேர் பாத்திமா வரணும், அரபியா இருந்தா அப்படித்தான் வரணும், அரபிகளோட பேர் எங்க குர்ஆன்
என்ன சொன்னாங்க, குர்ஆனில் பேசுற அளவுக்கு பெரிய பெண் அல்ல நான். ரசூலுல்லா கனவு காண்பார்கள் நினைத்தேன். அந்த நிமிடத்தில் அல்லாஹ் வகை அறிவித்தான். சூரத்து நூறுடைய 24வது அத்தியாயம் 10வது வசனத்தை ரசூலுல்லா ஓதினாங்க. நேரம் தாண்டி போகிறது, லாஸ்டா சொல்றேன். பெருமானர் இந்த ஆயத்துக்கள் எல்லாம் ஓதிட்டு வர்ற நேரம் அபூபக்கரனு கோபம் அந்த இடத்துல வச்சு அல்லாஹ் தூய்மைப்படுத்திட்டான். மகள் துடிச்ச துடிப்பு, ரசூலுல்லா துடிச்ச துடிப்பு அவருக்கு ஒரு மாசமா பாக்குறாரு. அவருடைய பக்கத்து வீடுதான் மிஸ் ஆகல. அவர் ஏதாவது கிடைச்சா அவங்க ஏல அந்த வீட்டுக்கு போய் கொடுப்பாரு. தர்மம் எல்லாத்தையும் கொடுப்பாரு. நான் பார்த்த, நான் தர்மம் கொடுத்த, நான் பார்த்த அடுத்த ஊடு என் மகள் விஷயத்துல பேசிட்டாங்களேன்னு துடிக்கிறார். சத்தியம் பண்ற வல்லாஹி, மிஸ்தாவுடைய குடும்பத்துக்கு எதுவும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் இந்த வீட்டுக்குள்ள நடக்குது, வஹி வந்து இறங்குது. மிஸ்தாவுடைய குடும்பத்துக்கு இதுக்கு பிறகு எதுவும் இல்லைன்ட்டு இருந்துட்டார். அடுத்த ஆயத்து குர்ஆனை பிரட்டி பாருங்க. ரசூலுல்லாஹ் வாயில நாக்கில் இருந்து வருகுது. ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு கோபம் இருக்கு. ஒரு மாசம். இதுதான் மனித புனிதர்கள். அல்லாஹ் சொல்றான், வல் யஃபு வல் யஸ்ஃபஹு, மன்னிங்க, பக்கத்தை பரட்டுங்க, கூடுங்க. அலா துஹிப்புனா யஃஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்க விரும்ப மாட்டீங்க, மன்னிங்க. அந்த ஆயத்து வெளியே வருகுது. யாருக்கெல்லாம் நீங்க தர்மம் பண்ணீங்களோ தர்மத்தை செய்யுங்க, இதுக்காக வேண்டி நிப்பாட்டாதீங்க. கோபத்துல உச்ச கட்டத்துல இப்படி எல்லாம் நடந்தவருக்கு எப்படி இருக்கு? அப்படியே ரசூலுல்லாஹ் பார்த்து, வல்லாஹி யா ரசூலுல்லாஹ், மிஸ்தாவுடைய குடும்பத்தை நான் பார்ப்பேன் என்கிறார். வல் காலிமீனல் கைல வல் ஆஃபின் அனின்நாஸ், முத்தக்கீன்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள். முகத்துல அந்த கோபம் இருக்காது. மென்று விழுங்காட்டி எடுத்து இறைச்ச உழுங்கினா அது வெளியே வாந்தியா வரும். உழுங்க உழுங்க வரும். சப்பி உழுங்கினா தான் டைஜஸ்ட் ஆகும். கோபம் உழுங்கிருவாங்க, திரும்ப அந்த கோபம் பார்க்க பார்க்க வராது. வல் காலிமீனல் கைல, இந்த குர்ஆன் அந்த மாற்றத்தை தரணும். தரவில்லை என்றால், நமக்குள் இல்லை என்றால், பொறுமை இல்லை என்றால், நம் குர்ஆனோட தொடர்பு வைக்கல பொய், சுத்த பொய்யோட வாழ்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நம்மளை மனித புனிதர்களாக மாற்றும். நாம் எட்டு வைக்கிற நேரம் இபாதுர் ரஹ்மான்களாக நாம் வாழ ஆரம்பித்தால் உலகம் நம்மளை நேசிக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய அந்த குடும்பத்தை எல்லாம் வீடியோ பண்ணி காட்டுறேன்.